யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தையின் மூலம் போர் முடிவுக்கு வரும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைனுக்கு வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேற்கொண்டுள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே வலியுறுத்தி வந்த நிலையில் பிரதமர் மோடியின் யுக்ரைன் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் சந்திப்பு போரை முடிவுக்கு கொண்டுவரும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். ஐநா சபையின் தீர்மானங்கள் சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் பிராந்திய இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் யுக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என்று நம்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். யுக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும், யுக்ரைனில் உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஐநா நிறைவேற்றியுள்ள தீர்மானங்களையும் ஸ்டீஃபன் துஜாரிக் சுட்டிக்காட்டியுள்ளார்.